எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு செய்யும். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். முன்னாடியே சென்னையில ஜி ஸ்கொயர் விட பல மடங்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண கம்பெனிகள் இந்த அளவுக்கு வளர்ந்துடல. நானும் ஒரு காலத்துல ரியல் எஸ்டேட் பண்ணதான். ஆனா அவங்க பெரிய அளவுல பண்றாங்க. பெரிய அளவுல எல்லாமே ரெடி கேஷ். அதாவது ரெடி கேஷ்னா இன்னைக்கு அதேதான் பணம் எங்கிருந்து வந்துச்சு. அதாவதுங்க சபரீசன் சார் தமிழகம் போயிருப்பாங்களே. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த முதலமைச்சர் வந்து அந்த அம்மாவை கையை பிடிச்சிட்டு காலில் விழுந்து கெஞ்சினாரு, ரைடெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஏதாவது புத்தி இருக்குதா? புத்தி இருக்குதா? அப்படி யாரும் சொல்லுங்க. யார் சொல்லல? எல்லா நாய்களும் சொல்லிட்டு தான் இருக்கு. எந்த நாய் சொல்லலைன்னு சொல்றீங்க? எதிரானவன் பூரா சொல்லிட்டு இருக்கான். அமைச்சரவையினுடைய மாற்றமா? எந்த பரதேசி சார் சொன்னா அமைச்சரவையில மாற்றப்படுவார்கள்? ஊழல் பட்டியல் தரேன். ஊழல் அறிவிக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு சொத்து பட்டியல் எதுல இருந்து எடுக்கிறான்? அரசியல் ஒரு டிராமான்றீங்களா? டிராமா மட்டும் இல்ல, கேவலமான டிராமா. இது ஒரு உளுத்து போன ஒரு நாய் கூட இந்த மாதிரி பேசாது. கேவலமான ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இவ்வளவு மட்டரகமா நடந்துக்கலாமா? நூற்றுக்கணக்கான லாரிகள் சட்ட விரோதமா சாண்டல் எடுத்துட்டு போறாங்க, கல் எடுத்துட்டு போறாங்க, கனிமொழ கொள்ள நடக்குதுன்னு சொல்றாங்க. நடவடிக்கை எடுக்கலாமே சார். செக் போஸ்ட்ல லஞ்சம் வாங்குறது சர்வசாதாரணம். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில இருக்க செக் போஸ்ட்கள்ல நடக்கிற நிகழ்வு திமுக அதை கண்டுக்கல. அது அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுறாங்க. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், குடும்ப தலைவிகளுக்கு மகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஃபோன் வாங்கிக்கலாம், யார்கிட்ட வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொச்சைப்படுத்த விதமா பேசுறாரு. துரைமுருகன் ஐயாவை பொறுத்த மட்டும் அவர் நல்லவர், வல்லவர், திறமையானவர், நக்கல் பேச்சுக்கு சொந்தக்காரர். ஆனால் இப்போது பேசியது தவறு. அதை நான் சொல்ல மாட்டேன். துணை முதலமைச்சர் வாங்க, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இல்லை. ஏன் அது தகுதி அவருக்கு இல்லைன்றீங்களா? வணக்கம் எல்லோ பெஞ்ச் நேயர்களே. இன்று நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் வித்தகர், தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர் ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. பேனா சில கடலை தான் வைக்கணும் ஐயா, ஏன்னா சுற்றுச்சூழலை பற்றி திமுக அக்கறை இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் புரியாமலே அறியாமலே பேசிகிட்டு இருக்கீங்க. மற்ற சேனல் தான் அப்படி பேசுகிறாங்கன்னா திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த மாதிரி கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து எதனால் பாதிக்க போகுது? ஏன்னா ஒரு பேனா சிலை வைக்கிறதுனால சுற்றுச்சூழல் கெட்டு போயிடும். ஒரு விஷயம் இருங்க, இப்ப கடலுக்குள்ளேயே வீடு கட்டுற காலம் ஆகிப்போச்சு. கடலுக்குள்ள கிரிக்கெட் மைதானம் இருக்கு, வீடு இருக்கு, ரயில் இருக்கு. அது ஒன்றும் இல்லை. அப்ப அங்கேயும் கடல் இது வராதா? எல்லா இடத்துலையும் தானே இருக்கும். இப்போ நமக்கு பக்கத்திலே ஃபோர்ட் இருக்கு, சென்னை ஃபோர்ட் இருக்கு, எண்ணூர் ஃபோர்ட் இருக்கு. இந்த துறைமுகங்கள்லாம் எதில் இருக்கு? கடலுக்குள்ளே தானே இருக்கு. மீனவ கிராம மக்கள் அங்கிருந்து அகற்றிட்டு அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துட்டு இந்த பேனா சின்னம் வைக்கிறதுக்கான நீங்கள் நொச்சுக்குப்பா அந்த இடத்துல இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சுடுகாடு இருந்த இடம். இப்போ நம்ம ஏற்கனவே கலைஞர் சமாதி ஆகட்டும், அண்ணா சமாதி, இந்த இடங்கள்லாம் வந்து ஆதி காலத்தில் இருந்தே அது வந்து சுடுகாடாக இருந்த இடம் தான். அந்த இடத்துல தான் இருக்குது. ரெண்டாவது, இது முகத்துவாரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. மெரினா பீச்சை வந்து சுடுகாடுன்னு சொல்கிறது ஆச்சரியம்? இல்லை இல்லை, மெரினா பீச்சில் சுடுகாடுன்னா அது வந்து அந்த ரிவர் பெட்டு கண்ணு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா ஊர்கள்லேயும் கிராமங்கள்லேயும் கூட ரிவர் பெட்டில் தான் சுடுகாடு இருக்கும். அதாவது புதைக்கிறது எரிக்கிறது எல்லாம் வந்து அந்த ரிவர் பெட்டில் தான் இருக்கும். ஆத்தோரம் தான் இருக்கும். அது ஆற்றுக்கரை தான். அது அந்த ஆற்றுக்கரையில் தான் இருக்கே தவிர மெரினா கடற்கரையில் இல்லை.
புரிஞ்சுக்கோங்க. ஆமைகள் முட்டையிடக்கூடிய இடம் உலகத்திலேயே அதுக்கான சூழலை ஆமைகள் தேர்ந்தெடுத்துக்கு. மெரினா பீச்சில் தான் வந்து ஆமைகள் முட்டையிடுதுன்ற கருத்துக்கள் நிறைய இருந்திருக்கு. மறுபடியும் நிலப்பரப்புல இருக்கியா, நினைவு மண்டபம் கட்டிருக்கீங்க, அங்கேயே வைக்கலாம் ஐயா. கலைஞருக்கான பாருங்க, இப்போ ஆமைகள் முட்டையிடுது, பவளப்பாறைகள் இருக்கு, மீன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கற்பனையில் பேச முடியுமோ அந்த சீமான் பேசுகிறாங்கிறதுக்காக சீமானுக்கு நீங்களெல்லாம் தெரியுறீங்க, புரியுதா? அதெல்லாம் முத நிப்பாட்டுங்க. அங்கே எந்த ஆமையும் இல்லை, எந்த பவளப்பாறையும் இல்லை, எந்த மீனும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து நம்ம பண்ண போகிறது அங்கேருந்து சும்மா ஒரு 600 மீட்டர் நீளத்துக்கு தான் பண்ண போகிறோம், 650 மீட்டர் வரும். அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அக்கறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு அங்கே நம்மளுடைய சென்னை ஃபோர்ட் அங்கே தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நிபந்தனை அடிப்படையில் ஏன் மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும், அனுமதின்னு கொடுத்துடலாமே, அதுக்கு ஏன் நிபந்தனை? நீங்கள் அவன் நடுவன் அரசை பொறுத்த மட்டும் இங்கே இருக்கிறது நம்ம அவனுடைய அரசு இல்லையே, நம்ம எதிர்கட்சி அரசில் இருக்கோம், அப்போ அவன் அப்படி தானே பண்ணுவான். சரி, நீங்கள் வந்து எதை எடுத்தாலுமே வந்து அவன் உடைச்சா மண் குடம், நம்ம உடைச்சா பொன் குடங்கிறது தான் இப்போ இருக்க சூழல், புரியுதுங்களா? இப்போ வந்து என்னத்தை கண்டு என்னத்தை கண்டுபிடிச்சிட்டான், 7 நாளாக போய் ஜி ஸ்கொயரில் போய் ட்ரைடு பண்ணான்னு, அங்கே கிட்டத்தட்ட நாங்கள் 50 இடத்துல பண்ணோம், 60 இடத்துல பண்ணணும், தூங்காமல் பண்ணோம், தூங்கிக்கிட்டு பண்ணோம், படுத்து பண்ணணும், படுக்காமல் பண்ணணும் அப்படின்னலாம் கதை விட்டானுங்கல்ல. என்ன பண்ணிட்டானுங்க, எத்தனை 1000 கோடி பண்ணிட்டான், என்ன பண்ணாலும் 700 கோடி வரி ஏய்ப்புன்னு சொல்றாங்க. வரி ஏய்ப்புன்னு அவசியம் பார்த்துல ஒரு சர்வர் முடக்கி இருக்காங்க, அதுல இருந்து பல தகவல்கள் இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆடிட்டருக்கு, அவங்க வந்து நேர்ல விளக்கம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், மேல இது அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. நோட்டீஸ் கொடுப்பான், வரி ஏய்ப்பு பண்ணியிருந்தோம்னா வரி ஏய்ப்புன்னு விட்டு போயிருக்கலாம். வரி சில அவங்க கண்ணு ஒரு வருமான வரி துறையை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு கணக்கு கொடுப்பான், அவன் ஒரு கணக்கை சொல்லுவான். இது நம்ம சாதாரணமான ஆட்கள். 7 நாள் அவங்க என்ன பண்ணாங்க வீட்டில் சும்மா? 7 நாள் என்ன பண்ணானுங்கன்னா, அதாவது அங்கே கணக்கு காட்டணும் டெல்லிக்கு, ஏன்னா அவன் வந்து ரெய்டு பண்ணி அதை எப்படியாவது கெட்ட பேர் உண்டு பண்ணணுங்கிறதான் நடுவண் அரசனுடைய வேலை. ரெண்டாவது, இவர் வந்து வேறு எங்கேயும் போக முடியாது, இவருக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை பண்ணினது. ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்ச போகிறது நாங்கள் இல்லை, ஏன்னா நாங்கள் 7 நாள் வந்து அவங்க சோதனை போடலை வீட்டில் வந்து சும்மா உட்காந்து சோதனை பண்ணால் என்ன பண்ண சோதனை இல்லை கண்ணே, சோதனை பண்ணுனான்னா நாங்கள் வந்து கருப்பு பணம் வச்சு எங்கேயும் கருப்பு பணத்தை எடுக்கலை, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து எல்லாமே அஸ் ஃபார் அக்கௌண்ட் ஃபேர் தான். இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் நாங்கள் வந்து இதுக்கு வரி எக்ஸம்ஷன் நினச்சிருப்போம், அவன் அதுக்கு வரி போடுவான். இந்த மாதிரி சூழ்நிலை வரி எடுத்துருக்காங்க சார், 3.5 கோடியோ என்னமோ, அதெல்லாம் கேஷெல்லாம் எடுக்கலை. அதாவது என்னென்னா அதுக்குரிய கணக்கு தான் எடுத்திருப்பானே தவிர கேஷெல்லாம் ஒன்றும் எடுக்கலை. எங்கே இருந்தோம், கேஷ்னால் பெட்டி கேஸ் இருக்கும், பெட்டி கேஸ் வச்சுக்கிட்டு தானே இருப்போம். மற்றபடி எல்லா டிரான்சாக்ஷனும் த்ரூ பேங்க் மூலமா நடக்குதே தவிர எதுவுமே வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷனே கிடையாது. சபரீசன் சார் தமிழகம் வரல, முதலமைச்சர் தனியா தவிக்கிறாரு, சோதனை கண்ணே இங்க பாரு, முதலமைச்சர் தவிக்கிறாருன்னு உங்கள்ட்ட வந்து சொன்னாரா? நீங்க பாத்தீங்களா முதலமைச்சரை? இதெல்லாம் கட்டுக்கதைகள். இன்னைக்கு காலையில கூட சில பேர் இங்கிலாந்துல என்ன வேலை, அவர் எப்ப போனாரு, எப்ப போனாரு, சோதனைக்கு முன்னாடியே போயிட்டாரு. அப்புறம் என்னமோ சோதனைக்கு பயந்து போன மாதிரி தான் பேசுறானு. எல்லாம் கிடைச்சோடனே வரலாம் இல்லைங்களா? இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து தவறான செயல் கண்ணு. இது வந்து சோதனை நடக்குன்னா சோதனை அவர் ஒருத்தர் தான் பார்ட்னரா, மீத்த மற்ற பார்ட்னர்லாம் இருக்காங்கல்ல, அவர் போன வேலையை அவர் பார்ப்பாரு. நேத்து அப்படித்தான் ஒரு எதிர்கட்சிக்காரங்க பயத்தில் இருக்காரு, வந்தால் கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணால் அப்போ மற்ற பார்ட்னரை கைது பண்ணியிருக்கணும்ல. ஒரு ஒரு அதில் மொத்தம் இருக்கக்கூடிய 4-5 பார்ட்னர் இருக்காங்க. அந்த 4-5 பார்ட்னரில் எந்த பார்ட்னரையாவது கைது பண்ணாங்களா? இவரை தவிர எல்லாமே தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்காங்க. ஸோ வருமான வரிக்கு வந்து கைது பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை, புரிஞ்சுக்கோங்க. முத நான் வந்து ஐடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சரிங்களா, நம்ம ரெய்டு பண்ணலாம். ரெய்டில் இருந்ததுன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இவ்வளோ வரி இது ஏய்ப்பு இருக்கு, நீதிமன்றத்தை அனுமதி வாங்கி தான் பண்ண முடியும். அதுவும் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நோட்டீஸை கூட அனுப்பலாம். நோட்டீஸ் அனுப்புறதுக்கு நீதிமன்றம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி இவ்வளோ வரி ஏய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வருது, இதுக்குரிய அக்கௌண்ட்ஸு கணக்கை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கலாம். அதை நம்ம கொடுக்க கொடுத்ததை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிடுவாங்க, ஏத்துக்கிடல இதுக்கு வந்து நீங்க வரி கட்டணும் அப்படிம்பாங்க. இந்த வரிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அதனால இதுக்கு ஒரு பெனால்டி போடுறோம், இல்ல இதுக்கு சர்ச்சார்ஜ் போட்டு இதோட இத்தனை 100 கோடி கட்டுங்க இல்ல 200 கோடி கட்டுங்க. திமுக வந்து எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் பயப்படல, இதுல பயந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல தங்கம், கட்டிட்டு போறோம் அவ்வளவுதான். இது ஒண்ணு ஒரு பெரிய ஜிஜிபி மேட்டர்.
இது ஒரு பெரிய ஒன்பது கோடி நஷ்டத்துல இயங்கினது, 3000 கோடி சொத்துக்கள் இருந்தது, அதனை டிரான்ஸ்பர்மேஷன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது 8 கோடி 9 கோடி லாஸ்ல போன நேரம் எந்த நேரம், கொரோனா ஹையில இருந்த நேரம். அப்ப எங்கேயுமே எந்த தொழிலும் பண்ணல, அவமும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. அந்த காலகட்டத்தங்கள்ல தொழில் பண்ணி நஷ்டம் அடைஞ்சதுங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் லிஃப்ட் ஆயிடுச்சு, லிஃப்ட் ஆன உடனே கச்ச 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 ஸ்கொயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னையில ஜி ஸ்கொயரை விட பல மடங்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண கம்பெனிகள்லாம் இன்னும் இருக்கு சார். அது இன்னும் பெரிய இந்த அளவுக்கு வளர்ந்துடல, அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அபரிமிதமான வளர்ச்சி. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது இங்க இருக்கவங்க எல்லாமே எடுத்தோம் கவுழ்த்தோங்கிறத பேசுறாங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த மட்டும் எல்லா காலங்களிலும் எல்லாத்துக்கும் நிற்காது. நானும் ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணவன் தான், சரிங்களா? எனக்கு கையை சுட்டுக்குறிச்சு, புரிஞ்சுதுங்களா? இப்போ என் பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் முறைப்படி வரி கட்டி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? ஆனால் அவங்க பெரிய அளவில் பண்ணுறாங்க. பெரிய அளவில்னா எல்லாமே ரெடி கேஷ், அதாவது ரெடி கேஷ்னா இன்னைக்கு அதே தான், பணம் எங்கிருந்து வந்துச்சு, முதலீடு எங்கிருந்து வந்து, அதுதான் கேள்வி. அது அது இங்கே பாருங்கள், இப்போ அவர் மோகனுடைய பையன் கார்த்திக் அதில் பார்ட்னராக இருந்தாருன்னா அவர் வந்து சாதாரண குடும்பம் இல்லை. அந்த காலத்திலேயே அவங்க செங்க சூழல் வச்சு அதை வச்சு இதை வச்சு பெரிய அளவில் வசியான குடும்பம் தான் அவர் மோகன் எம்எல்ஏ குடும்பம். அது மாதிரி இது இப்போ இவர் குடும்பம் வந்து நீங்கள் எல்லா இல்லை இவர் சபரீசனுடைய ஃபேமிலி சாதாரண ஃபேமிலின்னு நீங்கள் இடம் போடாதீங்க. ஏன்னா நான் அங்கே இருந்தவன் அம்பையில், எனக்கு ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது ஆழ்வார்குறிச்சி அம்பாசமுத்திரம் விக்கபுரத்துல எல்லாம் நான் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க ஃபாதர் அவங்க ஃபேமிலி எல்லாம் தெரியும். அவங்களும் ரொம்ப அந்த ஏரியாலேயே பெரிய குடும்பம், சரிங்களா? இந்த சச்சரவே வந்திருக்காதுங்களே, இப்படித்தான் பணம் வந்ததுன்னு சொல்லி ஆரம்பத்திலே கணக்கு வச்சிருந்தா அவங்க பார்த்துட்டு கணக்கு பார்த்துட்டு போயிருப்பாங்களே. ஐயய்யா, அவன் பிளான் பண்ணி அசிங்க பண்ணணும்னு அந்த நாய் வந்து உக்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பேசுறீங்க, யார சொல்றீங்க? இன்கம் டாக்ஸ் குரூப் தான், இன்கம் டாக்ஸ் குரூப் வந்து எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு செய்றாங்க. அத போய் என்ன கடமையை சொல்றானா இவன்? கடமையை இங்க பாருக்கண்ணே, எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தா கூட மேக்சிமம் பண்ணால் ஒரு 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலாம், ஒரு 5 நாள் கூட பண்ணலாம். 5 நாளை மீறி பண்ணுறதுக்கு அங்கே என்ன ஏகப்பட்ட புக்ஸு அக்கௌண்ட்ஸ் புக்ஸு எல்லாம் நிறையா இருந்ததா? ஒவ்வொன்றையும் கண்ணு கூட வச்சு விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்க்குறானா? இவன் என்ன செய்யலாம்? இந்த புக்ஸை பூரா எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க இன்கம் டேக்ஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லி வித்து ஆடிட்டரோடு நீங்கள் வாங்க வந்து எனக்கு அங்கே கணக்கு சொல்லுங்கன்னு சொல்லலாம். இல்லை இவங்க ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இவங்க அழிக்கலாம் மாட்டாங்க, எதையும் இது பண்ண மாட்டாங்க, எல்லாமே இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் வாங்க இதை பென் டிரைவில் போட்டு எடுத்துகிட்டு போய் இந்த இதுக்கெல்லாம் என்ன என்னன்னு கணக்கு சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணே, மேக்சிமம் இது எல்லாமே சொன்னால் ஒரு 2 நாளையில் உட்காந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வர இது கரெக்டாக அந்த அக்கௌண்ட்ஸ் பூரா செக் பண்ணிடலாங்க. கண்ணே, இது வந்து ஒரு பெரிய மேட்டரே இல்லை கண்ணே. நான் பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கே நான் வந்து இன்டர்னல் ஆடிட் பண்ணிட்டு இருந்தவங்க கண்ணே, சரிங்களா? இது எல்லாம் ஒரு பெரிய மத்திய அரசு பண்ணுது, காழ்ப்புணர்ச்சியில் நடுவண அரசு பண்ணுது, காழ்ப்புணர்ச்சி. அதாவது என்னன்னா, இது தவிர இன்னும் சில தவறான செய்திகள்லாம் சொல்கிறோம். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த முதலமைச்சர் வந்து அந்த அம்மாவை கையை பிடிச்சிட்டு காலில் விழுந்து கெஞ்சினார், ரைடெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஏதாவது புத்தி இருக்குதா? புத்தி இருக்குதா? அப்படி யாரும் சொல்லுங்க, யார் சொல்லலை? எல்லா நாய்களும் சொல்லிட்டு தான் இருக்கு. எந்த நாய் சொல்லலைன்னு சொல்கிறீங்க? எதிரானவன் பூரா சொல்லிட்டு இருக்கான். திமுக அரசுக்கு எவன் எதிராக இருக்கானோ அவன் பூரா சொல்றான். ஜனாதிபதிக்கு பத்திரிக்கை கொடுக்க போறாரு. ஆமா, அப்புறம் ஏன் நிதியமைச்சரை பாக்குறாருன்ற கேள்விக்கு அவங்க அனுமானம் சார். ஏர்போர்ட்ல போனா எல்லாரையும் தானே பாக்குறோம். இவரு ஏர்போர்ட்ல முத நாள் போயிருந்தா பாத்துருக்கவே முடியாது. ஏன்னா அவரு மத நாள் போயிட்டு டிக்கெட் இது அவைலபிலிட்டி இல்லைன்னு திரும்பி வந்துட்டாரு. மறுநாள் போறாரு, மறுநாள் போயில அந்த அம்மா ஏர்போர்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஃப்ளைட்டில் போகிறதுக்காக அந்த மாதிரி காத்துட்டு இருக்காங்க. இவர் போயிட்டாரு, போன உடனே ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு திருப்பிட்டாங்க போக முடியும். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கட்சிக்காரங்க அப்படி தான் பேசுவாங்க. அது போய் எதுக்கு நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது? பிடிஆருடைய ஆடியோ அது மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிடிஆருடைய ஆடியோ? அமைச்சரவையினுடைய மாற்றமா? எந்த பரதேசி சார் சொன்னா அமைச்சரவையில பத்திரிகையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள், வாய்ப்பு எல்லாம் பாருங்க சார். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, மறுத்து பேசலாம். இங்க பாருங்க, பிடிஆர் கண்டிப்பா டிரான்ஸ்பர் கிடையாது. அவர் அமைச்சரவையில் தான் தொடர்றாரு, அதே அமைச்சரில் தான் ஃபைனான்ஸில் தான் அவர் இருப்பார். 30,000 கோடியை திமுக ஒத்துக்குதா சார்? 30,000 கோடியை நாங்கள் இக்னோர் பண்ணிட்டோம், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து கலைஞருடைய ஃபேமிலி வேறு,
பிடிஆருடைய குடும்பம் வேறன்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்களோட அதாவது கலைஞரோட பயணிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து நான் பிடிஆருடைய அவர் பழனிவேல் ராஜன் ஐயா அவரோட நான் நீண்ட காலம், ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் மதுரையில் நான் அவர் கூட பயணம் பண்ணுவேன், சரிங்களா. காலையில் ஒரு எங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கள் காலேஜுக்கு போயிட்டு அடுத்த நேரம் அவர் வீட்டில் தான் போகணும். புரியுது. இப்போ அந்த ஆடியோ சரின்றீங்களா இல்லை பொய்ன்றீங்களா? பொய் சார், தயாரிக்கப்பட்டது. சார் தயாரிக்கப்பட்டதுல வழக்கு கேஸ் கொடுக்கலாம். அதை தான் அவன் எதிர்பார்க்கிறான். அவனை உள்ள போடுங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, அவன் எதிர்பார்க்கறது நாங்க வழக்கு தொடுக்கணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். நாங்க வழக்கு தொடுக்கல, நாங்க கடந்து போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். திமுக அரசு ஆளும் திமுக அரசு 2 ஆண்டுகள் மிகச்சிறப்பான ஆட்சி கொடுத்த திமுக அரசின் மீது பழியா நாங்க ஏத்துக்கறல. அதாவது என்னன்னா, ரோட்ல போற நாய் குலைக்குது அப்படிங்கறதுக்காக கல்ல விட்டு அடிக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் பேசியிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ ஒரு ஊடகவியலாளரோ இல்ல எங்கேயோ போற ஒரு பத்திரிகை சந்திப்பு கூட ஆதாரப்பூர்வமா ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க. ஒரு எதிர்கட்சியினுடைய பாஜகவுடைய தலைவரா இருக்கிறாரு. பாருங்க, அந்த ஆளு என்னமானு புழுனா, ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர், முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸரு. அவர் என்ன சொன்னார்? நான் திமுக மேலே ஊழல் பட்டியல் நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். ஊழல் பட்டியல் கொடுத்தாரா? கொடுத்தாரா சார்? சொத்துப்பட்டியல் கொடுத்தாரு. சொத்துப்பட்டியல் கொடுத்தாரு. இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சு? வருமான வரி கேட்குறாரு. சொத்தெல்லாம் உங்களுதா இல்லை மறுக்கிறீங்களா? அதுக்கான சம்மதத்தை வாங்கிக்கிறார். அதனுடைய நகல்களை எடுத்து வச்சு தயார் பண்ண ஒரு பட்டியல், அவ்வளவுதான். இதுல வந்து இன்னைக்கு சொத்துப்பட்டியல் பொய், 100க்கு 100 பொய் இல்லை சார். அதுல இருக்க சில சொத்துக்கள், அதாவது 10க்கு 1% உண்மை இருக்கு, 90% பொய். அந்த 1% உண்மைக்கு நாங்க வரி கட்டி இருக்கோம். அதுக்கும் நீங்க மறுப்பு தெரிவிச்சு கேஸ் போடல? இல்ல, இங்க பாருங்க, சார் அவன் கட்சி பேர்ல சொல்றேன், நான் கட்சி பேர்ல சொல்ல, அந்தால் சொன்னது இண்டிவிஜுவலா தான் சொல்றாரு. இப்போ தங்கம் தென்னரசு அந்த ஆள் மேலே வழக்கு தொடுக்கிறாரு, கனிமொழி மேடம் பண்ணுறாங்க, அவர் ஜெகத்து பண்ண போகிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அதை டிஆர் பாலு பண்ண போகிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் சொன்னவங்க அவர் அதே மாதிரி அவர் துரைமுருகனும் சொல்லிட்டாரு. என் சொத்து அந்த ரேட்டு போட்டு எதுக்கு பாதில் கூட ஒரு 100 கோடி 200 கோடி குறைச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுப்பான்னு அவர் கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ணு, இங்கே பாருங்க, அரசியல் ஒரு டிராமான்றீங்களா? டிராமா மட்டும் இல்லை, கேவலமான டிராமா. இது ஒரு உளுத்து போன ஒரு நாய் கூட இந்த மாதிரி பேசாது. இவ்வளவு கேவலமான ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இவ்வளவு மட்டரகமா நடந்துக்கலாமா? அவர் வந்து பின்வாங்கவே இல்லை, மறுக்கவே. இங்க பாருங்க, நான் செஞ்சது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களால முடிஞ்சா நீ மறுப்பு போடுன்னு அவர் தில்லா சொல்றாரு. மறுக்குது, சட்ட நடவடிக்கை எடுக்க பாருங்க சார். அது என்ன காரணம்? இவங்களை பெரிய மனுஷன் ஆக்கி விடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் இதனால இந்த மாதிரி வழக்கு போட்டா கோர்ட்ல கேஸ், கோர்ட்ல கேஸ் நடந்து என்னைக்கு வந்து விடிஞ்சிருக்கு? அமலாக்கத்துறை இருக்குல்ல, இன்கம் டாக்ஸ் ரைடு பண்றதுல, அது மாதிரி நீ இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணு. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உன்னுடைய நடுவண் அரசு இருக்குது, இன்கம் டேக்ஸு உங்கள் கையில் தான் இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை உபயோகப்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள். அதை எதுக்கு நாங்கள் போய் பண்ணணும்? எங்களுக்கு தான் எங்கள் மடியில் கனம் இருந்தால் தான் சார் வழியில் பயம். எங்களுக்கு மடியில் கனமும் இல்லை, வழியில் பயமும் இல்லை. நல்லது. மே 1 கிராம சபை கூட்டம் நடக்குது, அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்துக்கிறாரு. கனிம வள கொலையை பற்றி நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு கவுன்சிலராக போட்டியிட்ட நபர் வந்து சொல்கிறார், கனிம வள கொலையை பற்றி பேசுகிறார். ஆனால் அவர் உரிமையில் மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்கள் திட்டுறாங்க. இது எப்படி ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவலங்களையும் சொல்வதற்கு வந்தால் இப்படி நடந்துக்கிறது, ஒரு அமைச்சர் நடந்துக்கிறது சரியா? நீங்கள் இந்த நிகழ்வுக்கான விளக்கமாக என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதாவது மனோ தங்கராஜ் வந்து சில இரட்டை அர்த்தம் படம் பேசினார் அப்படின்னு கூட சில ஊடகங்கள் ஏற்கனவே சொல்லிச்சு, சரிங்களா. இதெல்லாம் வந்து அவங்களுடைய வார்த்தை ஜாலங்கள். இந்த வார்த்தை ஜாலங்களுக்கு நான் அர்த்தம் கற்பிக்க முடியாது, சரிங்களா ஐயா. அவர் திட்டினதாகவே வச்சுக்கலாம்,
மனோ தங்கராஜ் ஐயா திட்டினாரு, அவர் வாங்கினார், அதெல்லாம் விட்டுருங்க. கனிம வள கொள்ளையை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், குறைக்கப்படும், அது என்னன்னு பாருங்கப்பா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவரே சொல்லலாம். பிரச்சனை முடிஞ்சது, ஆனால் அவர் அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்? நீ என்ன அப்படி ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அவரையும் ஒழுங்கா பேசியான்னு சொன்னாரு, அவ்வளவுதானே? ஒழுங்கா பேசல, ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லி கோமா. ஆமா சார், ஒழுங்கா சொன்ன துணிக்கு அவர் சொன்ன துணிக்கு அப்படியே சொல்லி இருக்கட்டும் சார். அதுல என்ன குற்றம்? செய்திகள்ல வருது யார், கனிம வள கொள்ள கேரளாவுக்கு நூற்றுக்கணக்கான லாரிகள் சட்ட விரோதமா சாண்டரை எடுத்துகிட்டு போகிறாங்க, கல் எடுத்துகிட்டு போகிறாங்க, கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலாமே சார். அதை வந்து நான் மனப்பூர்வமாக வந்து நான் நீங்கள் சொன்னதை தகவலை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மணலும் சரி, இந்த ஜல்லியும் சரி, வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போகுதில்லை. நீங்கள் இங்கே எதிர்கட்சி இங்கே இருக்குல்ல, எவ்வளோ சீமான் வகைராக இருக்கான், அதுக்கப்புறம் அதிமுக வகையாக இருக்கான், எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஏன் அந்த போகிற வண்டியில் போகிற மறிக்க வேண்டியது தானே? எதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? ரோட்டில் போய் உட்காந்து இவங்கிறதுக்கெல்லாம் ரோடு மறியல் பண்ணுறீங்களா? அதை மறியல் பண்ண வேண்டியது தானே? மறியல் பண்ணி இது மாதிரி எஃப்ஐஆர் போட்டால் எப்படி எடுத்துக்கலாம்? போகலை, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை எதிர்கட்சிகள் நடவடிக்கை எடுக்க அதனால நாங்கள் கடத்துறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி நீங்கள் என்ன சொல்ல பதில்? கடத்தல் என்பது எங்களிடம் இல்லை. நீங்க திமுக பண்ணதுன்னு யாரும் சொல்லலையா? கடத்துறவங்களுக்கு லஞ்சம் வாங்கிட்டு நடக்குது, அதை கண்டுக்காம இருக்குது அரசுன்னு சொல்றாங்க. அரசு கண்டுக்காம இருக்குன்னா திமுக மேலதானே பழி? அரசு திமுக அரசு. ஆமா, திமுக அரசு. திமுகவை சொன்னாலும் ஒண்ணுதான், அரசு சொன்னாலும் ஒண்ணுதான். எங்க அரசு மெத்தனை போக்குல செயல்படுதுங்கிறத நான் ஏத்துக்கிறதுக்கு இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கனிம வளமும் சரி, லைசன்ஸ் இல்லாம அதுக்குன்னு ஒரு தாசில்தார் இருக்காரு. அந்த தாசில்தார்கிட்ட வண்டி நம்பரை சொல்லி அவங்க வந்து அதுக்கு பணத்தை கட்டி தான் அதை வாங்க முடியுமே தவிர, பெர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த இவ்வளோ தாரிய ஒரு சீட்டு இருக்கும், அதில் சீலை போட்டு தாசில்தார் கையெழுத்து போட்டு போஸ்ட்டில் வண்டி நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரருக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் வீடியோவில் போடுறாங்கய்யா. இதுக்கு மேலே இங்கே பாருங்க, நடக்கலன்னு சொல்கிறீங்களே, மனசாட்சி இருங்க. செக் போஸ்ட்டில் இது கடத்தலுக்காக கொடுத்தான்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவன் வந்து இதெல்லாம் வந்து போலீஸ்காரன் வந்து செக் போஸ்ட்டில் மாமூல் வாங்குறது இன்னைக்கு புதுசா? எத்தனை முன்னாடி, இதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு செக் போஸ்ட்டில் ரெய்டு பண்ணி 40,000 இருந்துச்சு, 50,000 இருந்துச்சு, 47,000 இருந்துச்சுன்னெலாம் கண்டுபிடிக்கலையா செக் போஸ்ட்டில்? செக் போஸ்ட்டில் லஞ்சம் வாங்குறது சர்வசாதாரணம். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில் இருக்க செக் போஸ்ட்டுகளில், அதே மாதிரி இந்த பக்கம் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்க செக் போஸ்ட்டுகள் எல்லாம் வந்து செக் போஸ்ட்டில் ஒரு சாதாரண ஒரு வண்டி போனாக்கிற நிகழ்வு. திமுக அதை கண்டுக்கல, அதை அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுறாங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் ரெய்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், தாசில்தார் ஆஃபீஸில் ரெய்டு நடக்குது, விஓ ஆஃபீஸில் ரெய்டு நடக்குது, எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வேறு எல்லா இடங்கள்லையும், அதாவது எங்கெல்லாம் மணி ஃப்ளோட்டிங் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சமீபத்தில் கூட ஒருத்தர் ரிஜிஸ்டாரை, ஒரு லேடி ரிஜிஸ்டாரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இப்போ அந்தமாக ஜாப்பே போச்சு. இந்த மாதிரி நிறைய. அதான் சார் நான் என்ன சொல்கிறேன், இந்தியா தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில், அதுலேயும் இந்த இப்போ முக்கியமானது வந்து கனிம வளம். இந்த டெப்டி தாசில்தார் கண்ட்ரோலில் வருது, கலெக்டர் கலெக்டருக்கு தாசில்தார் இவங்க கண்ட்ரோலில் தான் வருது. இது பூராமே ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, த்ரோ அவுட்டு தமிழ்நாடு பூரா இது மாதிரி இருக்குது. இதை எல்லாமே ஸ்குவாடுன்னு போட்டு இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சுத்திட்டே வர இருக்குது. கடத்துறது பூரா திமுக அவனுடைய கட்சிக்காரங்கன்ற பேச்சும் சார். நாங்க வந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, நகரமன்ற தலைவர் அந்த மாதிரி வருது, தகவல் வருது. எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் சாட்டையை சொல்லிட்டிக்கிட்டு தான் இருக்காரு. தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். இது தவறுகள் நடந்திருக்குன்னு நீங்கள் ஒரு நியாயமான ஒரு ஊடகம் நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இது நம்ம பேசுகிறது முதலமைச்சர் பார்ப்பார். நான் பேசுகிறேன்னு சொன்னாலே முதலமைச்சர் பார்ப்பார், கண்டிப்பாக முதலமைச்சர் அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பார். காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிசா சட்டத்திற்கும் பாஜக ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனைக்குமான வித்தியாசம்ன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கான கடுமையான ஒரு நிகழ்வாக திமுக இதை பார்க்குதா, வருமான வரித்துறை சோதனையை? அதாவதுங்க, அதாவது ஒரு அரசை வந்து பணியை வைக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு வருமான வரி, அதே மாதிரி அமலாக்கத்துறை, இதெல்லாம் கைக்கு சிபிஐக்கு பணி வைக்கணும். உங்கள்கிட்ட பாஜகவுக்கு என்ன கேட்குறாங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க சொல்லுங்களேன். அவங்க எங்களை கூட்டணிக்கு வா, எங்களை கூட்டணியில் சேர்த்து. அதிமுக என்ன பண்ணுறது? அதிமுக என்ன பண்ணுறது? அதிமுக தான் கூட்டணியில் இருக்குது சார்.
அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் வேணும் சார். தமிழ்நாட்டில் நாங்கள் 40 சப்போர்ட்னா என்ன சார்? 40 எம்பி இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வருது. சரி, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பான்னா நாங்கள் தான் ஜெயிப்போம். அதில் ஒன்றும் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நீங்களும் இழக்க வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. சரி, 40-க்கு 40 நாங்கள் எடுத்துருவோம் பாண்டிச்சேரி இன்க்ளூடிங். ஸோ அப்போ 40 எம்பி. ரெண்டாவது, இன்றைக்கி எங்களுடைய முதலமைச்சர் வந்து த்ரோ அவுட்டு எதிர்கட்சிகளை பூரா ஒருங்கிணைக்கும் வேலையை அவரும் பார்க்குறாரு, நிதிஷ் பார்க்குறாங்க, மம்தாஜி பார்க்குறாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேசிய அளவில் நாங்கள் பண்ணுறோம். அதை குறைக்கணும், அதுக்காக மம்தாவை ஆட்டி பார்த்தாரு, நிதிஷா ஆட்டி பார்த்தாரு, இப்போ கலைஞர் நம்ம தளபதியையும் ஆட்டி பார்க்குறாரு. ஸோ இவங்களுடைய ஆட்டத்துக்கெல்லாம் நாங்கள் அஞ்சினவன் இல்லை. ஏற்கனவே மிசால அடி வாங்கி உத வாங்கி வந்தவர் தான் எங்கள் முதலமைச்சர். ஒன்றும் அவர் வந்து பட்டு கம்பளம் விரித்து அதில் படுத்து உறங்கி ஆட்சிக்கு வந்துடலை, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஜெயிச்சா பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பீங்க, அது நிர்பந்தம் இருக்கா திமுகவுக்கு? அதான் சொல்ல வரீங்களா? 100-க்கு 100 எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போது இருந்தது தர்மனுடைய ஆட்சி, இப்போ இருக்கிறது துரியோதனனுடைய ஆட்சி. தர்மன் எங்கே, துரியோதனன் எங்கே, யோசிச்சு பாருங்க. நாங்கள் தர்மன், தர்மர்னா தர்மருக்கும் தர்மர்னு சொல்லலாம் வாஜ்பாய் அவர்களை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவரும் நாங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஒரு பொழுதும் மீறவில்லை. கடைசியில் மீறுகின்ற சூழல் வரும்போது தான் நாங்கள் அதை விட்டு வெளியில் வந்தோமே தவிர. பேனாசிலை அனுமதிக்கு மறைமுகமாக ஏதோ டீலிங் இருக்கு, நீங்க இதுக்கு அனுமதி கொடுங்க, அது கூடவே இதுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேச்சுகள் அடிபடுது. நீங்கள் சொல்றதுக்கும் அந்த பேனாசிலைக்கான அனுமதிக்கும் ஒத்து போற மாதிரி இருக்கு. நீங்கள் தான் முதல் சொன்னீங்க, சில நிபந்தனையினோட பேனாசலைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, ஏன் நிபந்தனை இல்லாமல் கொடுத்துருக்கலாமேன்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரும்ப வந்து பேனாசலைக்கு அனுமதி கொடுத்தது அதுக்கும் ஆரம்பத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டுதான் இல்லையா சார்? எங்களுக்கு குறைக்காதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு சார்? அப்படி எல்லாம் அதுக்கு தமிழ்நாடு நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். அப்படி அல்ல சார், எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றம் இருக்குது, நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம், நாங்கள் வழக்கில் ஜெயிப்போம், அவ்வளோதான். அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் கணேசன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை துணை முதலமைச்சராக நியமிக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? இன்னும் கரெக்டாக 7ஆம் தேதியில் முடியுது, 2 ஆண்டு முடியுது. 7ஆம் தேதிக்கு அப்புறம் 3 ஆண்டுகள் இருக்குது. இந்த 3 ஆண்டு காலத்துக்கு கண்டிப்பாக துணை முதலமைச்சருங்கிற பேச்சுக்கே இடமில்லை. பத்திரிகை செய்தி போய், பத்திரிகை செய்தியும் பொய், நீங்கள் கேட்குற கேள்வியும் பொய். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவதற்கான சாத்தியம் எப்பயுமே இல்லைன்றீங்களா சார்? அவர் வந்து இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு சார். அவருடைய ட்ரைனிங் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறீங்களா? ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு ஸ்டாலின் அமைச்சரானதுக்கு பிறகுதான் திமுகவுக்கு சோதனைகள் அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது. ஏன்னா அது வரைக்கும் திமுக மேலே எந்த குற்றச்சாட்டு எதிர் விமர்சனமே இல்லை, அதுக்கப்புறம் தான் வருது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக வைக்கிறாங்க. அதாவது சொல்கிறாங்க, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழாயில் பெண்கள்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. குழாயில் என்னைக்கு சண்டை இல்லாமல் தண்ணி பிடிச்சிருக்காங்க லேடிஸ் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க குழாயில தண்ணி பிடிச்ச நூத்துக்கு 100 குழாயில எப்படி சண்டை போடுறாங்களோ அது மாதிரிதான் எதிர்கட்சிகள் பூரா எங்களை கூவி கூவிட்டு இருக்காங்க. எந்த யாரு கூவல சொல்லுங்க, ஜெயிக்கிறவங்க தான் வர முடியும். இன்ன 4-5 ஊடகத்துல என்கிட்டயே கேட்டாங்க, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, இவங்கள கொலை பண்ணிட்டாங்க. ஆமா சார், கொலை நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. கொலை நடந்த உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல, 24 மணி நேரத்துல குற்றவாளிய கைது செய்யப்பட்டதில்ல. அப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் எங்கள் ஆட்சியில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஊடகத்தில் செய்தி, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நான் போய் ஒரு லைவ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு விவோ வெட்டி விட்டாங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அதான் வெட்டி கொண்டுட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, அது உடனே எஃப்ஐஆர் போட்டு 2 பேர் சரண்டர் ஆகிட்டான் கோர்ட்டில். ஒருத்தன் ஒரு தலைமுறை வரந்தான், அவனையும் கைது பண்ணியாச்சு. மொத்தம் 24 மணி நேரத்தில் 3 பேரும் பண்ணியாச்சு. அவங்க மேரில் இனி சார்ஜ்ஷீட் போட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து முறைப்படி காவல்துறை என்ன செய்ய நடவடிக்கை எடுக்குமோ அந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு தூக்கில் போடுவாங்களான்னு இல்லைன்னா அவன் பூரா மறியலில் உட்காருவான், உண்ணாவிரதம் உட்காருவான், தமிழ்நாடு பூரா ஸ்தம்பிச்சு போயிடும், மாவட்டம் பூரா ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக விவோ அசோசியேஷன் சொன்னதை அவர் கேட்டார். அவர் கேட்டதனுடைய பலன் தான் வந்து அந்த ஆளை வெட்டிட்டான், புரியுதுங்களா?
இதுக்கு வந்து நாங்க வந்து யார் பொறுப்பு? அந்த இதுக்கு வந்து திமுக அரசு பொறுப்பு இல்ல. இதுக்கு இதுதான் இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறது, அந்த சம்பவம் நடக்காம இருப்பதற்கான முனைப்புகளை காட்டாம இருப்பதற்கான காரணங்களை சொல்ற மாதிரி தானே இங்க பாருங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாங்கள் வந்து பந்தோஸ்து போலீஸ் துப்பாக்கி போலீஸ் பேச்சே வந்து இல்லையா கொடுக்கணும்யா? அரசு ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அரசு கொடுக்கணும்யா? இல்ல இல்ல, அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேணாம். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. இங்க பாருங்க, அவன் வந்து போலீஸ் பந்தோஸ்து கேட்டிருந்தா கண்டிப்பா போலீஸ், இப்ப ஒரு விவசாயிக்கு போலீஸ் பந்தோஸ்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இவர் எனக்கு போலீஸ் எனக்கு டிரான்ஸ்ஃபர் தான் கொடுக்கல, எனக்கு ஒரு போலீஸ் பந்தோஸ்து கொடுங்கன்னு கேட்டிருந்தா கண்டிப்பா போலீஸ் பந்தோஸ்து கொடுத்துருப்பாங்க. அது அவர் கேட்கல. சார், இறந்தது வந்து மிக வருத்தமான சமாச்சாரம். அதுவும் ஒரு அரசு அதிகாரியை வெட்டி கொலை பண்ணது தப்பு. வெட்டி கொலை பண்ணிட்டான், அக்ரன்ஸ் நடந்து முடிஞ்சு போச்சு. இனி தண்டனை அவங்களுக்கு தூக்கு கிடைக்குமா ஆயுள் கிடைக்குமாங்கிறது அது நீதிமன்றம் முடிவு. சரியா, துணை முதலமைச்சர் வாங்க, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இல்லை. ஏன் தகுதி அவருக்கு இல்லைன்றீங்களா? தகுதி சார், இதெல்லாம் வந்து தேவையில்லாத கேள்வி. சரிங்களா, தகுதி இல்லைன்னு யாரு சொன்னவரா? வேலை பலுவை குறைக்கலாமே. இன்னும் சொல்ல போனால் அரசினுடைய திட்டங்கள் மிக வேகமா போனோம். அமைச்சரா சிறப்பா பணியாற்றி வராரு. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா இன்னும் முதலமைச்சருடைய பணிகளை கொஞ்சம் அவர் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, அது வந்து நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அது செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு சம்பந்தப்பட்டது, எங்கள் கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டது. அது எங்கள் முதல்வர் நடவடிக்கை. அதில் நான் தலையிடவோ அதில் கருத்து சொல்கிறதுக்கோ எனக்கு அதிகாரம் இல்லை. சரி, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம் குடும்ப தலைவிகளுக்கு, பெண்ணுக்கும் மகளுக்கும் 1000 ரூபா கொடுக்குறோம், ஃபோன் வாங்கிக்கலாம், யார்கிட்ட வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிறார் சார் முதலமைச்சர். முதலே சொன்னார், எனக்கு தூக்கம் வராமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லி நிறைய நிகழ்வு நடக்குது, இன்னமும் மூத்த அமைச்சர் ஒரு பொறுப்பு இல்லாமல் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் துரைமுருகன் ஐயாவை பொறுத்த மட்டும் ரொம்ப 80 வயதை கடந்தவர். சரிங்களா, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு நையாண்டியாக தான் இருக்கும். சாதாரணமாக சட்டமன்றத்தில் நீங்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நையாண்டி நக்கலோடு தான் பேசுவார். அது அவருடைய ஒரு பிறவிக்கணும். நீங்கள் யார்கிட்ட வேணால் ஃபோனில் பேசுங்க, 1000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்குங்க, பெட்ரோல் போடுங்க, சுற்றுங்க, ஊர் சுற்றுங்கன்னு சொல்கிறாரு. இதில் நையாண்டி இருக்கா இல்லை என்ன இருக்குது சார், நீங்களே சொல்லுங்கள். இதுதான் நடக்குது, அவர் சொன்னது தான் இருக்கட்டியா. ஒரு பொறுப்புள்ள மதிய ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொதுவெளியில் இந்த மாதிரி பேச வேண்டாமே. ஒரு பெரிய அவர் சொன்ன கருத்துக்கு நான் வந்து எதிர்கருத்து சொல்ல இயலாது சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். எனக்கு இன்றைக்கு நேற்று இல்லை, அரசியலுக்கு அப்பாற்பட்ட காலத்திலேருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். எங்கள் சித்தப்பாவும் அவரும் ஸ்கூல் மேட்ஸ் காலேஜில் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். சரிங்களா, ஆகையினால் அவரை பொறுத்த மட்டும் அவர் நல்லவர், வல்லவர், திறமையானவர், நக்கல் பேச்சுக்கு சொந்தக்காரர். ஆனால் இப்போது பேசியது தவறு, அதை நான் சொல்ல மாட்டேன். நக்கல் பேச்சுக்கு சொந்தக்காரர், அவ்வளவுதான். சரி, 2 ஆண்டு திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லுங்க அப்படின்றாரு. நீங்க ஒரு திமுக சொல்றோம் சார், 7ஆம் தேதி 7ஆம் தேதி முறைப்படி சாதனைகள் செய்யப்படுங்க. மகளிருக்கு இலவச பேருந்து, என்ன செஞ்சிருக்கோம், என்ன சாதனை பண்ணிருக்கோம். இன்னைக்கு தேதி என்ன சார், 3 ஆயிடுச்சா? இன்னொரு 4 நாள் பொறுத்துக்கோங்க சார். இன்னொரு 3 நாள் பொறுத்தீங்கன்னா 4வது நாள் விடிஞ்சிடும். 7ஆம் தேதி கேளுங்க. 7ஆம் தேதி முறைப்படி சட்டப்படி எல்லா ஊடகங்களையும் கூப்பிட்டு எங்களுடைய முதலமைச்சர் பேசுவார். இல்லைன்னா எல்லா பத்திரிகை ஊடகங்களுக்கும் எல்லாம் செய்தி போகும். சரிங்களா, கவலையே படாதீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல், திமுக கூட்டணியில் எந்த கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ரொம்ப ஏர்லியாக அந்த கேள்வியை கேட்குறேன்னா, அதற்கான ஏற்பாடுகள் திமுக செய்தா, என்ன நடக்குது சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் யாரையும் வெளியே ஏற்றணுங்கிற எண்ணம் எங்களுக்கு எப்பயுமே இல்லை சார். அவங்களா போனாங்க. தொல் திருமாவளவன் அவர்களுக்கான மரியாதை திமுகவில் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. என்னைக்கு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவர் என்றைக்கு எங்கள்கிட்ட வந்தாரோ அன்றைக்கு இருந்து என்ன மரியாதையோ அதே மரியாதை இன்றைக்கு வரலையும் தொடருது. அவருக்கு மரியாதை இல்லைன்னு சொல்கிறது வந்து கட்டுக்கதை. சரிங்களா, அது வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள எங்கள் அதாவது உள்கட்சிக்குள்ளே எங்களுடைய கூட்டணிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் போகலாம், இதெல்லாம் வந்து சகஜங்க. எங்கள் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒத்த கருத்துடையவங்களா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அண்ணனுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டது, வேங்கை வகையில் மலம் கலந்துருக்காங்க, அது கண்டுபிடிக்கவே இல்லையா? 130 நாளுக்கு மேலே ஆகுது. ஆளும் கட்சி திமுக, அங்கே இருந்தவர்கள், பட்டியலினத்து மக்கள்,
நடவடிக்கையே இல்லையா? யார் சொன்ன நடவடிக்கை இல்லைன்னு? யார் சார் சொன்னா? குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் வந்து பல ஊடகங்களில் சொல்லியிருக்கேன், நான் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் கேட்கலையோ என்னவோ எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், அந்த கருப்பாடு அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த 200 பேத்துல அது ஒரு கருப்பாடு இருக்கு. யாராக தான் இருக்கட்டும், அதுதாங்க பிடிக்கணும். இல்லை அவங்க ஏங்க விட்னஸ் இருக்காங்க, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் அதை அது நீங்க நானும் பேச வேண்டியதில்லை, அது காவல்துறை பண்ண வேண்டிய வேலை. அந்த இதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ரெண்டாவது இப்ப குரல் டெஸ்ட் எப்படி பார்க்கப்படுது பாருங்க. இப்ப குரல் டெஸ்ட் குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் காலம் தாழ்த்துவதற்கான முயற்சிகளா பாருங்க. அப்படி எல்லாம் எங்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை. என்னன்னா அங்க கம்யூனல் கிளாஸ் வரக்கூடாது. இந்த கம்யூனிட்டிக்கு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த கம்யூனிட்டி தம்பி கிட்ட சொன்னீங்கன்னா அவர் பாத்துக்கிறார், கம்யூனல் கிளாஸ் வராது. அவர் தன்னுடைய பட்டியலின மக்களுடைய சமாதானப்படுத்த முயற்சியா அவர் பாத்துக்குவாரு. நீங்க ஏன் அந்த முயற்சியில? அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல சார், இன்னைக்கு இங்க ஊடகத்துல நிறைய பேர் குலைச்சிட்டு திரியுறாங்க. நீங்க வேற சும்மா இருங்க. சரி, அவர் ஒருத்தர் தான் இருக்கார். காமாட்சி நாயுடு ஐயா, திமுகவின் மேல் இவ்வளவு பற்று, திமுகவின் வளர்ச்சிக்காகவும் திமுகவுடைய சாதனைகளுக்காகவும் திமுகவுடைய செயலுக்காகவும் இந்த அளவிற்கான பற்று ஏற்பட காமாட்சி நாயுடு அவர்களுடைய குறிப்பிட்ட அவர்களுடைய நோக்கம் என்ன? சார், நான் 1962 பள்ளி பருவத்திலேயே நான் திமுகவில் அன்றைக்கே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய படத்தை வச்சு அரபடல் சைக்கிள் ஓட்டி நான் பிரச்சாரம் செய்தவன். எங்களுடைய குடும்பமே திராவிட குடும்பம் சரிங்களா? என்னுடைய தாய்மாமா அப்போது கிராமப்புற அந்த இதுக்கு தலைவராக இருந்தார். இவ்வளோக்கும் எங்கள் மாமா வந்து பொள்ளங்காட்டு அழகர்சாமி எம்எல்ஏவுக்கு நின்றபோது கூட அவரை எழுத்து நாங்கள் திமுக, அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்டு, நாங்கள் திமுகவுக்கு தான் வேலை பார்த்தோம். ஸோ நான் தனி கட்சியை தொடங்கணும்னு சொல்லி இருக்கும்போது மூப்பனார் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தோம். அதுலேயும் நான் பொறுப்பு வைத்தேன். அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கேயும் ஜாதி பார்த்து தான் இவங்க சீட்டு கொடுக்கும்போது அப்போ நம்ம ஜாதி கட்சி ஆரம்பித்தா என்னங்கிறது தான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் 99 கலைஞர்கள்லாம் நல்லாசியோட அன்றைக்கு நான் அந்த கட்சியை ஆரம்பித்தேன். அந்த கட்சி இருக்குங்களா? அந்த கட்சியை நான் 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போதைய நம்ம கலைஞர் முன்னிலையில் ஸ்டாலின் முன்னிலையில் கலைஞர் தலைமையில் நான் இணைச்சிட்டேன். காமாட்சி நாயுடு எதுவும் வெகுமதிகள் பெறவில்லையா திமுகவில் இருந்து? நீங்க சொன்ன நபர்களுடைய உயரத்துக்கும் நீங்க இருக்கிற உயரத்துக்கும் குறைவா இருக்கு, அது காமாட்சி நாயுடுக்கு மனக்குமுறலா இருக்கா? இல்ல, எனக்கு வந்து அப்படி இல்லைங்க. காரணம் என்னன்னா எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் நான் எதிர்பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுங்கிற காலம் போய் இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பாலு. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற நபர்கள் குறைவா ஐயா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை கண்ணு. ஏன்னா என்னுடைய இறப்புக்கு பின்னாடி கூட என்னுடைய இந்த உடம்பை வந்து நான் மருத்துவக் கல்லூரிக்கு தான் எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா? ஆகையினால நான் வந்து தூய்மையானவனை வாழணும், மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும், அதுக்கு தான் நான் அந்த தமிழ்நாடு நாயுடு பறவை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடு திராவிட நாடு, இது திராவிட மண், இந்த திராவிட மண், திராவிட நாட்டில் வாழ்ற மக்கள் எல்லாம் சுவிட்சமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மிக்க நன்றியா, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் 2 ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள்.